ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெட்டி இன்ஜினியர்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் என்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இந்த காலத்து கேண்டிடேட்ஸ் அண்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிஸ்னஸ் என்ற விஷயத்தில் ரொம்பவே இன்வால்மெண்ட் இருக்குது கூட சொல்லலாம். ஏன்னா வந்து யாருக்குமே வந்து மற்றவங்ககிட்ட கை கட்டி வேலை செய்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. ஸோ நம்மளும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியாஸ் இது பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் நடிச்சுட்டு இருக்கோம், எஜுகேஷன் ஒன்ற விஷயம் தேவைன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இல்லை, நீங்கள் ஒரு படிக்காத மேதையாக இருந்தாலும் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்குலாம் இந்த சில ஸ்டெப்ஸ் இருக்குது, தட் இஸ் எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு 7 ஸ்டெப்ஸ் ஆர் 6 ஸ்டெப்ஸ் இருக்குது, நான் அந்த வீடியோவில் வாசிக்க போகிறேன். ஸோ அதை கேளுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ரைட் பிஸ்னஸாக சூஸ் பண்ணுங்கள். தட் இஸ் ஃபைண்டிங் த ரைட் பிஸ்னஸ் ஃபார் யூ. நிறைய பிஸ்னஸ் இருக்கலாம், நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கலாம். பட் ஒரு ரைட் பிஸ்னஸ் சூஸ் பண்ணால் தான் உங்களோட ஃபோக்கஸ் வந்து அதில் 100% போட முடியும். ஏதோ ஒரு நானும் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டாலும் பட் ஃபோக்கஸ் என்ற விஷயம் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு கேம் ரொம்ப பிடிக்குமா, கேம் டெவலப் பண்ணுறது, நீங்கள் கேம் டெவலப் பண்ணிட்டு அதை செல் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்குன்னா நீங்கள் அதில் 100% ஃபோக்கஸ் போடுவீங்க. ஸோ அந்த பிஸ்னஸை வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம். ஸோ இதான் பாயிண்ட் நம்பர் 1, ஃபைண்ட் எ ரைட் பிஸ்னஸ் ஃபார் யூ. பிடிச்ச பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மைன் இஃப் யூ ஷுட் கெட் அன் எஜுகேஷன். ஸோ சொன்ன மாதிரி இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ஒரு விஷயம் தேவையில்லை. பட் ஆனால் ஒரு எஜுகேஷன்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு எஜுகேஷன் இருந்தால் வந்து சர்டன் ஸ்கில்ஸ் அண்ட் கீ ஐடியாஸ்லாம் உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிய வரும். ஸோ எஜுகேஷன் உங்களுக்கு தேவைன்னா வந்து நீங்கள் ஆப்டைன் பண்ணிக்கலாம், இல்லைனா கூட விட்டுடலாம். ஜஸ்ட் இது ஒரு ஆப்ஷனல் மாதிரி தான். ஸ்டெப் நம்பர் 2. ஸோ ஸ்டெப் நம்பர் 3 வந்து பிளான் யுவர் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எந்த கம்பெனியாக இருந்தாலும் எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கோல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிட்டீங்க, ஸ்டார்ட் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் இது ஸ்டார்ட் அப் தானே, எதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் கோல்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் கோல்ஸ் அண்ட் தட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து முன் வந்து உங்களோட கம்பெனி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் பாயிண்ட் நம்பர் 3, பிளான் யுவர் பிஸ்னஸ் சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 4 வந்து ஃபைண்ட் யுவர் டார்கெட் குரூப் ஆடியன்ஸ் சொல்லிட்டு. ஸோ இந்த காலத்தில் ரொம்பவே வந்து ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து பிஸ்னஸ் தட் இஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அது வந்து எந்த குரூப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த காலத்து கட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இது வந்து காமனாக எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸும் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்கன்னா எந்த மாதிரி குரூப் ஆஃப் ஆடியன்ஸும் நான் வந்து அட்ராக்ட் பண்ண போகிறேன், ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்க்கணும். தட் இஸ் ஒரு குரூப் ஆடியன்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிற பிஸ்னஸ் ப்ராடக்ட் வந்து ஒரு கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வந்து கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தட் இஸ் அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணணும். ஸோ இதான் வந்து ஃபைண்ட் இயர் டார்கெட் குரூப்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 5 வந்து நெட்ஒர்க்கிங். இது ரொம்பவே முக்கியமான விஷயம் கூட சொல்லலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம பாயிண்ட் நம்பர் 1 சொல்லிருக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் காண்டாக்ட் 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 தான். நீங்கள் எடுத்தவொடனே ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிட முடியாது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நெட்ஒர்க்கிங் என்ற ஒரு விஷயம் இருக்கும். நெட்ஒர்க்கிங்னா வந்து ஒரு குரூப் ஆஃப் கிளைண்ட்ஸ் மாதிரி சொல்லலாம். தட் இஸ் உங்களுக்கு காண்டாக்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் இன்னும் டெவலப் பண்ணலாம் சொல்லலாம். பிகாஸ் ஒன்ஸ் காண்டாக்ட் இருந்தால் தான் வந்து அவங்கக்கிட்ட போய் இன் ஃபியூச்சர் நீங்கள் ஐடியாஸ் அண்ட் அவங்க வந்து முன் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த நெட்ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும். ஸோ அதெல்லாம் தான் வந்து நம்ம காலேஜ் படிக்கிறப்போ நிறைய ஸ்டாஃப்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா காண்டாக்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சோஷியலிட்டிக்காக இருங்க, யாரை பார்த்தாலும் பேசுங்க. பிகாஸ் இவர்கிட்ட ஒன்றும் இல்லை நினச்சி இவரை வந்து பேசாமல் நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க. நாளைக்கு வந்து இவர்கிட்டருந்து ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் ஒரு உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு 1000 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கூட வரலாம். ஸோ நெட்ஒர்க்கிங் என்ற ரொம்பவே முக்கியமான விஷயம் கூட சொல்லலாம் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதான் பாயிண்ட் நம்பர் 5. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 6 வந்து செல் யுவர் ஐடியாஸ் அண்ட் மார்க்கெட். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் வந்து வேர்ல்டே டிபெண்ட்டாக இருக்குது. தட் இஸ் 40% ஃபுல்லாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இறங்கிட்டாங்க. சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஆல்மோஸ்ட் வந்து குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், தட் இஸ் சோஷியல் மீடியா ஆப்ஸில் வந்து ஜஸ்ட் அட்வர்டைஸ் பண்ணி விட்டுறாங்க. அண்ட் அது அவங்களோட ப்ராடக்ட் பற்றி இன்டீப்பராக வந்து கஸ்டமர்ஸ்க்கு போய் தெரிய வைக்க மாட்டாங்க. தட் இஸ் கஸ்டமர்ஸ்க்கும் தெரிய வராது இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டாக, இல்லை எது ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிய வர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து தப்பே இல்லை, உங்களோட ப்ராடக்ட் உங்களோட ஐடியாஸை வந்து போய் செல் பண்ணுங்கள் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் கிட்ட, அவங்களோட நாலேஜுக்கு வந்து கொண்டு வாங்க. தட் இஸ் உங்கள் ப்ராடக்ட் இஸ் ஆல் அபவுட் சொல்லிட்டு பாருங்க. தட் இஸ் மார்க்கெட்டிங் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுற பொறுத்த வரைக்கும். ஸோ அதான்
செல் யுவர் ஐடியாஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் வந்து ரொம்ப ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ நேரில் போய் மார்க்கெட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அட்வான்டேஜ் கூட சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பிங்க. தட் இஸ் ஒரு கெட்டதும் இருக்கக்கூடாது அந்த ஸ்டார்ட் அப்பில், எல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்க மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து இந்த பாயிண்ட் நம்பர் 6 ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங் யுவர் ஐடியாஸ். அப்போ தான் நீங்கள் வந்து உண்மையை வந்து ஓப்பனாக பேசலாம். இல்லை இந்த ப்ராடக்டில் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் இருக்கிற ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் நெகட்டிவ் திங்ஸ் நிறைய இருக்க தான் செய்யுது. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இன்னும் நேர்மையாக உண்மையாக வந்து உங்களோட ஐடியாஸை செல் பண்ணலாம். ஸோ இதில் தான் சர்டன் கீ ஐடியாஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருங்க. நீங்களே சொல்லித்தரலாம் இந்த விஷயம்லாம், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்குலாம். இந்த காலத்தில் காலேஜில் இதெல்லாம் சொல்லித்தராங்க. ஸோ பாருங்கள், எங்கள் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதுபோல் நல்ல நிறைய வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.